14/2/2023 செவ்வாய்க்கிழமை அனுஷ நட்சத்திரம் கிருஷ்ணபக்ஷ அஷ்டமி திதி யோகம் துருவம் கரணம் கௌளவம் மகாலட்சுமி வழிபாடு சாரச்சிறந்ததாக இருக்கும். இன்று மேஷ ராசி அக்ஷய ராசியாக செல்பவர்களுக்கு உண்டான பலனை பார்ப்போம். எதிர்மறை எண்ணங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். முயற்சிகள் வெற்றி அடையக்கூடிய ஒரு நல்ல விஷயமாக இருக்கும். சுகம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இருக்கும் இது. கணவன் மனைவி உறவுகள் பார்ட்னர்ஷிப் வகையில் நல்ல உறவுகள் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். தொழில் வேலைகள் சுமூகமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இருக்கும் என்று சொன்னால் மிகையாகாது. அடுத்து ரிஷப ராசி அக்ஷய ராசியாக செல்பவருக்கு உண்டான பலனை பார்ப்போம். விரயமான மனோபாவம் இருக்கும். மன அழுத்தம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் என்று சொன்னால் மிகையாகாது. இன்று கோயில் குளங்களுக்கு செலவுகள் செய்வீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது. முயற்சிகள் வெற்றியடையக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இருக்கும். கணவன் மனைவி உறவில் அழுத்தம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். தொழில் மற்றும் வேலை சுமூகமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயமாக இருக்கும். நன்றி. அடுத்தது மிதுன ராசி அக்ஷய ராசியாக செல்பவர்களுக்கு உண்டான பலனை பார்ப்போம். தெய்வீக எண்ணங்கள் வாழ்க்கையை வழி நடத்தும். வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் லாபகரமாக இருக்கும். மனம் லேசாக இருக்கும். தெய்வீக அனுகூலம் இருக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இது இருக்கும் என்று சொன்னால் மிகையாகாது. கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அழுத்தத்தை கொடுக்கும். வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அழுத்தம் இருக்கும். மனைவி கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அழுத்தம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அடுத்து கடகராசி அக்ஷய ராசியாக செல்பவர்களுக்கு உண்டான பலனை பார்ப்போம். சுகம் சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் மேலோங்க இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். வருமானம் வகையில் லாபகரமாக இருக்கும். முயற்சிகள் தடை ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கக்கூடும். கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் விரயமாவதற்குண்டான விஷயங்கள் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். வேலையில் அழுத்தம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் என்று சொன்னால் மிகையாகாது. அடுத்தது அக்ஷய ராசி சிம்ம ராசியாக செல்பவர்களுக்கு உண்டான பலனை பார்ப்போம். வீடு வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட எண்ணங்கள் மேலோங்கி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலமாக இல்லை என்று சொன்னால் மிகையாகாது. முயற்சிகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் லாபகரமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் விரயம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அடுத்து கன்னியா ராசி அக்ஷய ராசியாக செல்பவர்களுக்கு உண்டான பலனை பார்ப்போம். எதிர்மறை எண்ணங்கள் மேலோங்கி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். செலவுகள் நல்ல விஷயத்திற்காக ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். முயற்சிகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலமாக இல்லை. கோயில் குளங்களுக்கு சென்று வருவதற்கு உண்டான செலவுகள் இன்று அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். தொழிலில் தொழில் மூலமாக விரயம் ஏற்படுவதற்குண்டான விஷயங்கள் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் என்று சொன்னால் மிகையாகாது. லாபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இருக்கும். அக்ஷய ராசி துளாராசியாக செல்பவர்களுக்கு உண்டான பலனை பார்ப்போம். அக்ஷய ராசி துளாராசியாக செல்பவர்களுக்கு இன்று தெய்வ அனுகூலம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் விரயம் ஏற்படுவதற்குண்டான காலகட்டமாக இருக்கும். முயற்சிகள் சம்பந்தப்பட்ட தடைகள் ஏற்படுவதற்குண்டான காலகட்டமாக இருக்கும். வேலை தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலமாக இருப்பது என்பது இன்று உங்களுக்கு நல்ல பலனை தரும் என்று சொன்னால் மிகையாகாது. விரயங்கள் ஏற்படுவதற்குண்டான காலகட்டமாக இருக்கும். அக்ஷய ராசி விருச்சிக ராசியாக செல்பவர்களுக்கு உண்டான பலனை பார்ப்போம். இன்று விரயம் ஏற்படுவதற்குண்டான காலகட்டமாக இருக்கும். வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் விரயங்கள் ஏற்படுவதற்குண்டான விஷயமாக இருக்கும். இன்று வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் லாபகரமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அழுத்தத்தை கொடுக்கும் என்று சொன்னால் மிகையாகாது. கணவன் மனைவி உறவில் விரிசல் ஏற்படுவதற்குண்டான விஷயங்கள் இன்று இருக்கும். அக்ஷய ராசி தனுசு ராசி செல்பவர்களுக்கு உண்டான பலனை பார்ப்போம். இன்று விரயமான மனோபாவம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும்.
பொருளாதார வசதியில் மேன்மை ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் என்று சொன்னால் மிகையாகாது. முயற்சிகள் மேம்படும். அதே மாதிரி இந்த அலைச்சல் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். மன அழுத்தம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். கணவன் மனைவி உறவில் மேம்படுத்தக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகள் இருப்பதற்கு வித்திடுகிறது என்று சொன்னால் மிகையாகாது. இன்று வேலை தொழில் சம்பந்தப்பட்ட அழுத்தம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். மகர ராசி அக்ஷய ராசியாக செல்பவர்களுக்கு உண்டான பலனை பார்ப்போம். இன்று வேலை தொழில் சம்பந்தப்பட்ட சுகம் சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தனக்கு தானே செலவு செல்வதற்குண்டான விஷயங்கள் இன்று அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். இன்று முயற்சிகள் செய்யாமல் இருப்பது நல்லது என்று சொன்னால் மிகையாகாது. வேலையில் அழுத்தம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். லாபங்கள் விரயமாவதற்குண்டான காலகட்டமாக இருக்கும். லாபங்கள் விரயமாவதற்குண்டான காலகட்டமாக இருக்கும் என்று சொன்னால் மிகையாகாது. அடுத்து கும்பராசி அக்ஷய ராசியாக செல்பவர்களுக்கு உண்டான பலனை பார்ப்போம். இன்று சுய சிந்தனை மேம்படக்கூடிய நல்ல காலகட்டமாக இருக்கும். தெய்வீக அருள் ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டமாக இருக்கும். இஷ்ட தெய்வ வழிபாடு சாலச்சிறந்த ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய சாதகமான பலகையை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் என்று சொன்னால் மிகையாகாது. தொழிலில் விரயங்கள் ஏற்படுவதற்குண்டான காலகட்டமாக இன்று இருக்கும். வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சாதகமாக இல்லை. அடுத்து மீனராசி அக்ஷய ராசியாக செல்பவர்களுக்கு உண்டான பலனை பார்ப்போம். மீனராசி அக்ஷய ராசியாக செல்பவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மன அழுத்தம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். முயற்சிகள் செய்யாமல் இருப்பது நல்லது. தொழிலில் விரயங்கள் ஏற்படுவதற்குண்டான காலகட்டமாக இருக்கும். கணவன் மனைவி உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலமாக இல்லை. நன்றி, மீண்டும் நாளை சந்திப்போம்.